வணக்கம் பேலியோ ஓப்போஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போறது மஷ்ரூம் பெப்பர் சால்ட். இதுக்கு ஒரு மேஜை கரண்டி நெய், ஒரு மேஜை கரண்டி நெய் போட்டிருக்கேன். கீழே பாட்டம்ல இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கியூப்ஸா பெருசாவே கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வெங்காயம், மீடியம் சைஸ்ல உள்ள ரெண்டு வெங்காயம். மஷ்ரூம் ஒரு பாக்கெட், கடையில் இப்பெல்லாம் பாக்கெட்ல தான் வைக்கிறாங்க. இதுக்கு நல்லா ஒரு நம்ம இன்னர் பவுல்ல ஒரு பவுல் அளவுக்கு வருது. அதை வாங்கி கிளீன் பண்ணி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி, ஒன்னு ரெண்டா உடைச்ச மிளகு, நுணுக்கிய மிளகு ஒரு தேக்கரண்டி. நல்லா காரம் வேணும்னா நீங்க கூட கூட போட்டுக்கலாம். இதுல நம்ம முக்கியமா சேர்க்க வேண்டியது கேப்சிகம். அது எப்படி சேர்க்கறதுன்றத நான் சொல்றேன். அரை தேக்கரண்டி இந்து உப்பு, ஒரு மேஜை கரண்டி கொத்தமல்லி இலை, இதெல்லாம் அப்படி சைட்லயே போடுங்க. நடுவில் நம்ம இன்னர் வெசல் ஒன்று வைக்க போறோம். இந்த இன்னர் வெசல்ல ஒரு கேப்சிகம் கட் பண்ணி நான் வைக்கிறேன். எதுக்காக இன்னர் வெசல்ல கேப்சிகம் வைக்கிறேன்னா, கேப்சிகம் ரொம்பவும் பாயில் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த கேப்சிகம்ல சும்மா கொஞ்சோண்டு ஒரு கால் தேக்கரண்டி நெய் போட்டு அப்படி லைட்டா ஒரு பரட்டு பரட்டி நான் வைக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கேப்சிகம் பவுல சின்னதாக ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் பெப்பர் சால்ட்டுக்கு போட வேண்டிய ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு. தண்ணி ஊற்றலை, ஏன்னா மஷ்ரூம்லேயே நல்ல தண்ணி தன்மை இருக்கும். கேஸ்கெட் சரியாக போட்டு நம்மளுடைய மேஜிக் பாட்டை சரியாக மூட வேண்டும். எப்பொழுதும் சொல்கிற ஒரே வார்த்தை, சரியாக மூடணும். சரியாக மூடி விசில் போடுறோம். எல்லாம் வச்சாச்சு. எவ்வளவு நேரம் வைக்கலாம் அப்படின்னா, 4-5 நிமிஷத்தில் இது தயாராகிடும். 5 நிமிடம் வச்சிருக்கேன். 2 விசில். என்னுடைய இண்டக்ஷன் என்னுடைய மேஜிக் பாட்டுக்கு 1200 வாட்ஸுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கு. ஸோ 1200 வாட்ஸ் வச்சுருக்கேன், 5 நிமிடம் வச்சுருக்கேன். 2 விசில் வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணி உடனே ஓப்பன் பண்ணிடலாம். 2வது விசில் வரும்போது உங்ககிட்ட நான் வந்து திறந்து காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க நண்பர்களே. 2வது விசில் வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கு. 2 விசில் வந்ததும் நம்மளுடைய மஷ்ரூம் பெப்பர் சால்ட் தயாராகிடும். சரியா 4 நிமிடம் 5 நிமிடத்துக்கு 10 செகண்ட்க்கு முன்னாடி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். நான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறேன். பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம தண்ணியே ஊத்தலாம். இந்த மஷ்ரூம்ல உள்ள வாட்டர் இப்போ இந்த மூடிய எடுத்துடுறோம். நம்மளுடைய கேப்சிகம் நல்லா ஹாஃப் குக்கா இருக்கும். நல்ல ஒரு ஜூசியா இருக்கு. இது அப்படியே இந்த வாட்டர் செட்டில் ஆயிடும். கவலை இது அத்தனையும் மஷ்ரூமில் உள்ள வாட்டர் தான். ஸோ இந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு பவலில் வச்சுருக்கும் போது இந்த கேப்சிகம் நல்லா அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
அருமையான பெப்பர் மஷ்ரூம் தயார் இருக்கு. இதெல்லாம் ஒரு பிளேட்டில் உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன் நண்பர்களே. மஷ்ரூம் பெப்பர் சால்ட் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி. நன்றி.